எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்ல இருக்கிற ஒரு கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு சாலிடு கண்டக்டராக இருந்தாலும் சரி, ஹாலோ கண்டக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு உள்ளே நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸை ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் என்ன இருக்கும், ஃபீல்டுங்கிறது ஜீரோவாக தான் அங்கே இருக்கும். நம்ம காசியன் லாலேயே செக் பண்ணிட்டோம் இதை, ஒரு ஸ்பியருக்கு உள்ளார எவ்வளோ சார்ஜ் இருக்கும், வெளியே எவ்வளோ சார்ஜ் இருக்கும், ஃபீல்டு இருக்கும்லாம் செக் பண்ணிட்டோம். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இங்கே நம்ம சொல்கிறோம், ஃபீல்டுங்கிறது ஜீரோவாக தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த கண்டக்டருக்கு வெளியே நம்ம ஃபீல்டை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபீல்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்து நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது கண்டக்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த சர்ஃபேஸில் இருக்கிற சார்ஜஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி பாசிட்டிவும் பாசிட்டிவை நோக்கி நெகட்டிவ் சார்ஜும் மூவ் ஆகி கண்டக்டரோட சர்ஃபேஸில் போய் ஃபார்ம் ஆகிக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம அப்ளை பண்ண ஃபீல்டுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஃபீல்டு அது இன்டர்னலாக கிரியேட் பண்ணிருச்சு. அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ளதுனால, ஈக்குவல் வேல்யூவில் உள்ளதுனால என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ஒரு கண்டக்டருக்கு உள்ளே இருக்கிற ஃபீல்டோட வேல்யூங்கிறது ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, கண்டக்டருக்கு உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நெட் சார்ஜ் அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், ஃபீல்டுங்கிறது ஜீரோ உள்ள அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபீல்டுங்கிறது ஜீரோவாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸுங்கிறது ஜீரோ தான். ஃப்ளக்ஸுங்கிறது ஜீரோவாக இருந்தால் அங்கே என்ன ஆகும், சார்ஜுங்கிறது ஜீரோ தான். இப்போ அந்த காரணத்தினால ஒரு கண்டக்டருக்கு உள்ளார இருக்கிற நெட் சார்ஜ் அப்படிங்கிறது ஜீரோ தான். சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரோட சர்ஃபேஸில் மட்டும்தான் அங்கே இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சார்ஜை கொண்டு போய் ஒரு கண்டக்டருக்கு சென்டரில் வச்சிங்கன்னா கூட அது என்ன ஆயிரும்னா சர்ஃபேஸை நோக்கி வந்துடும். ஓகேவா? தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபீல்டு லைன் எப்பவும் எப்படி ட்ரா பண்ணுவோம், சர்ஃபேஸுக்கு செங்குத்தாக வெளிநோக்கியவாறு தானே ட்ரா பண்ணுவோம். அந்த ஃபீல்டோட வேல்யூ அப்படிங்கிறது சிக்மா பை எப்சிலன் நாட்டாக தான் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் அப்படிங்கிறது சர்ஃபேஸுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ஈக்குவலாக தான் அங்கே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஈக்குலிப்ரியம் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கிற கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம காஸ்லால ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு ஹாலோ ஸ்பியருக்குள்ள ஒரு காசியன் சர்ஃபேஸை நம்ம கணக்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த காசியன் சர்ஃபேஸுக்கு ஃபீல்டுங்கிறது கிடையாது, இ வேல்யூங்கிறது ஜீரோ. ஓகேங்களா? அப்போ ஃபாரடே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணுறாரு, அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஆளை நிற்க வைக்கிறாரு. மேற்கொண்டு வெளியே என்ன பண்ணுறாருன்னா, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மின்னலை அந்த கூண்டு மேலே தாக்க விடுறாரு. ஆனாலும் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு ஒண்ணுமே ஆகலை. ஏன்னா கேவிட்டிக்குள்ள என்ன ஆகாது, ஃபீல்டுங்கிறது கிரியேட் ஆகாது. ஸோ இந்த காரணங்களால ஃபாரடே கடைசியாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏதாவது சில ஆப்ஜெக்டை நம்ம இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, கேவிட்டி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அந்த கேவிட்டிக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த நிகழ்வுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா, பேப்பர் சீப்பு ரெண்டையுமே ரப் பண்ணோம். அப்படி ரப் பண்ணும் போது பேப்பர் அப்படிங்கிறது சீப்பை நோக்கி மூவ் ஆச்சு. அப்படி மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆப்போசிட் சார்ஜஸ் ஒன்றையும் ஒன்றையும் சேர்ந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ கம்ப்ளீட்லி நியூட்ரலாக இருந்த பேப்பர் சீப்பு அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்டை ரெண்டையுமே என்ன பண்ணோம், ஆப்போசிட் சார்ஜஸாக ஆக்கிற அளவுக்கு சீப்புங்கிறது ஒரு சார்ஜாகவும் பேப்பருங்கிறது ஒரு சார்ஜாகவும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பேப்பருக்கு சீப்புங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குமே அந்த கேலக்சியில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஆப்டான ஆப்ஜெக்டை வச்சு தேய்க்கும் போது அந்த நியூட்ரலாக இருக்க ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு சார்ஜாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டை ரப் பண்ணாமையே நியூட்ரலாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டை ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியர் ஒரு கண்டக்டர், ஸ்பியருங்கிற ஒரு கண்டக்டரை கீழே இன்சுலேட்டரை சப்போர்ட்டாக வச்சு நிற்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த ஸ்பியர் ஃபுல்லாக நியூட்ரலாக ஈக்குவலாக எல்லா பக்கமும் சார்ஜுங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ் ராடு ஒன்று ஸ்பியர் பக்கத்தில் நம்ம கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்பியர் சர்ஃபேஸில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே அந்த ராடை நோக்கி போகுது. அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகுது. அப்போ ஃபுல்லாக நியூட்ரலாக இருந்த ஒரு ஸ்பியரில் ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் இன்னொரு பக்கம்
நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப அந்த ஸ்பியரை ஒரு கனெக்ஷன் கொடுத்து கீழே கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா நெகட்டிவ் சார்ஜுமே அந்த கனெக்ஷன் மூலமா கீழே கிரவுண்டுக்கு மூவ் ஆயிருது. ஸோ கிரவுண்ட் கனெக்ஷன் வழியா எல்லா எலக்ட்ரானும் கீழே போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஸ்பியர்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் அங்க இருக்கும். இப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்த ராட் இருக்க பக்கத்துல சேர்ந்து இருக்கும். இப்ப அந்த ராடை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பியர் ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆயிடும். அதாவது கம்ப்ளீட்லி நியூட்ரலா இருந்த ஒரு ஸ்பியரை ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு ஸ்பியரா சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து தொடாமையே சார்ஜா கன்வெர்ட் பண்றோம். இன்சுலேட்டர்ஸ் கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. இதுக்கு இன்னொரு பேர் தான் டைஎலக்ட்ரிக்ஸ். ஏன் இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் எல்லாம் கரண்டை கண்டக்ட் பண்ணாதுன்னா இதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சாதாரணமா ஒரு கண்டக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி இந்த கரண்ட் அப்படிங்கிறத செயல்பட வைக்குது. ஸோ அப்படி ஒண்ணு இந்த டைஎலக்ட்ரிக்ஸ்ல நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாம போகுது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்ங்கிறது ரொம்ப கம்மியா உள்ளதால. ஓகேங்களா, இப்ப இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸால ஆனது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு மாலிக்யூல பார்த்தோம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் எங்கேயெல்லாம் ஒரே பாயிண்ட்ல சேருதோ அந்த மாதிரியான மாலிக்யூல்ஸை தான் நம்ம நான் போலார் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு சென்டருமே ஒரே பாயிண்ட்லேயே உள்ள போது அதை வச்சு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றோம்னா இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா ஃபீல்ட் அப்ளை பண்ணி ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி ரெண்டையும் செப்பரேட் ஆக்குறோம். அப்படி கிரியேட் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ எக்ஸ்டர்னலாக ஃபீல்டு அப்ளை பண்ணி இந்த எல்லா டைபோலையுமே ஃபீல்டோட டைரக்ஷன்ல எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகிட்டோம். அப்போ இந்த எல்லாத்துக்கும் டைபோல் மொமெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணி அது எல்லாத்தையும் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் பேர் தான் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் போலார் மாலிகூல்ஸுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா CO2, H2O2. ஓகேங்களா, அதுக்கடுத்து போலார் மாலிக்யூல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். போலார் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாகவே எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்டான டைபோல் மொமெண்ட்டை வச்சுருக்கும். ஸோ ஆனாலும் இது என்னன்னா சும்மா ரேண்டமான டைரக்ஷன்ல அங்கே எங்கேன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா இது இந்த இதுக்கு ஒரு ஃபீல்டை கொடுத்து எல்லாத்தையும் சேம் டைரக்ஷனாக சேஞ்ச் ஆக்குறோம். ஸோ அப்போ இங்கேயும் என்ன பண்ணுறோம், போலரைசேஷன் செஞ்சிட்டோம். ஸோ இந்த போலார் மாலிகூல்ஸுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா H2O, N2O, HCl அண்ட் அமோனியா. ஓகே, சிங்கிள் யூனிட் வால்யூம்ல டோட்டல் டைபோல் மூமெண்ட் வந்து மொத்தமாக எவ்வளோ கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் போலரைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபீல்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிறைய அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். ஸோ P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ψE இன்டு E எக்ஸ்டர்னல். ஓகேங்களா, ZE அப்படிங்கிறது சசப்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இங்கே நம்ம ஆட் பண்ணும். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்ல இருக்கிற ஒரு கண்டக்டர் மேலே நம்ம ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா என்னாகும், இன்டர்னலாக ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த இன்டர்னல் ஃபீல்டுங்கிறது நம்ம கொடுத்த ஃபீல்டையும் ஈக்குவேட் பண்ணி இன்டர்னல் ஃபீல்டு ஜீரோ ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா சேம் ஃபீல்டை ஒரு டைஎலக்ட்ரிக்கில் அப்ளை பண்ணுறோம். ஸோ டைஎலக்ட்ரிக்கில் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஃபீல்டு எக்ஸ்டர்னலாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ உள்ளார என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகுமா, ஆனால் இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே கிடையாது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அங்கே இங்கேன்னு போய் ரீஅரேஞ்ச் ஆகும் ஃபீல்டோட டைரக்ஷனில். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாத காரணத்தினால இங்கே இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸும் என்ன பண்ணுதுன்னா ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி எல்லா மாலிக்யூலுமே ஒரு டைரக்ஷனில் போய் ஃபார்ம் ஆகி ஃபீல்டுக்கு அப்போசிட் சைடில் இன்னொரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஆனால் அது இன்டர்னலாக கிரியேட் பண்ணுற அந்த ஃபீல்டோட வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வெளியே கொடுக்குற ஃபீல்டோட வேல்யூவுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது, ரெண்டும் ஈக்குவல் ஆகாது. அப்படின்னா நம்ம வெளியே ஃபீல்டு கொடுக்கும் போது உள்ளார என்ன ஆகுது, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டுங்கிறது கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம வெளியே கொடுக்குற இந்த ஃபீல்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸால சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டா என்ன ஆகும், அங்கே வந்து கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆகும்.
ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸுமே நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் தான் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் தாண்டி அந்த வட்டப்பாதையை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம அவ்வளவு ஃபீல்டை வந்து அது மேலே செயல்படுத்தியிருக்கோம். இந்த ஃபீல்டால் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அந்த வட்டப்பாதையை விட்டு வெளியே வர இந்த நிகழ்வுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரால் டோட்டலாக ஃபீல்டை எவ்வளோ தாக்கு பிடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக இருக்கிற ஒரு டைஎலக்ட்ரிக்கை நம்ம ஒரு கண்டக்டராக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ ஃபீல்டு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு சொல்லுது.